கேள்வி கேட்டா மிரட்டுவீங்களா? மிரட்டுவதற்கு பேர் தான் தமிழ் தேசியமா? எத்தனை ஜான் வயிறுக்காக அண்ணன் சீமான் திருமதி வி கே சசிகலா அவர்களை சந்தித்தார் சொல்லு. நான் இன்னும் சத்தமா பேசுவேன், இன்னும் சத்தமா பேசுவேன். உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இது வரைக்கும் ட்ரோல் வீடியோ பண்ணதில்ல, பண்ணலாம்னு ஒரு ஆசை இருக்கு. சரி, ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தேன். சரி, யாரை பத்தி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதான் இருக்கிறவே இருக்கிறா நம்ம சாப்பிட்டேன் செந்தில் அண்ணன், அவர் வச்சு பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. கேள்வி கேட்டா மிரட்டுவீங்களா? கேள்வி கேனத்தனமா இருந்தா மிரட்ட தானே செய்வோம். சாப்பிட்டியானே செந்தில் அண்ணே அப்படின்னு தானே கேட்டோம், அதுக்கு பேர் மிரட்டுறதா? கேள்வி கேட்டா மிரட்டுவீங்களா? சாப்பிட்டியானேன்னு கேக்குறது மிரட்டுறதானே? மிரட்டுவதற்கு பேர் தான் தமிழ் தேசியமா? அப்புறம் கண்டவனும் கேள்வி கேட்டா பயந்து மூஞ்ச மூடிட்டு ஓடுறதுக்கு பேர் தான் தமிழ் தேசியமா? சரிங்க, நான் ஒரு ஜாயின் வயிறுக்காகத்தான் எழில நான் பார்த்தேன்னு வச்சுப்போம். ஒரு வாதத்துக்கு ஒரு வாதத்துக்கு வாதத்துக்கு எல்லாம் இல்லனே, உண்மையே அதுதான். எத்தனை ஜான் வயிறுக்காக அண்ணன் சீமான் திருமதி வி கே சசிகலா அவர்களை சந்தித்தார் சொல்லு. ஏன கத்துற பேய விட பிசாசு பரவாயில்லன்னு தெரிஞ்சா பிசாசே தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கறத தான். அதுக்காண்டி பேய் நல்லதுன்னு அர்த்தம் கிடையாதுனே. அதாவது திமுக வந்து ஆட்சிக்கு வந்தா தமிழ் தேசியம் ஒண்ணு வளரவே விட மாட்டாங்க. அதிமுக இருந்தாலும் ஓரளவுக்கு அடுத்த தேர்தல நாங்க வந்து வாய்ப்பு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த மண்ணையும் மக்களையும் அதிகாரத்தையும் கைப்பற்றது அதனாலதானே. நீ ஏதோ தப்பா நினைச்சுக்காதே. இந்த உளவியல் தாக்குதலுக்கு அஞ்சி ஒருபோதும் என் குரல் ஓயாது, ஒருபோதும் என் குரல் ஓயாது. உயிர் கடைசி உடம்புல ஒட்டிட்டு இருக்குல்ல ஒரு துளி, அந்த ஒரு துளி உடம்புல உயிர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடைசி நிமிடம் வரை இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான அரசியலை நான் இன்னும் சத்தமா பேசுவேன், இன்னும் சத்தமா பேசுவேன். உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் பேசிய தீரணும்னே. பேசினாதானே சோறு கிடைக்கும், துட்டு கிடைக்கும். பேசுனே பேசு,